ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான காரசாரமான சிக்கன் வறுவல் எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிக்கன் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்: மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் நான் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஹாஃப் கேஜி சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், 2 கொத்து கருவேப்பிலை, ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி. சிக்கன் வறுவல் செய்ய தேவையான மசாலாஸ் 2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சதுக்கப்புறம் பேன் நல்லா ஹீட் ஆகிட்டோன்னே 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம சோம்பு போட்டுக்கலாம். சோம்பும் நல்லா பொரியணும், அப்போ தான் நம்மளுக்கு அதோடய ஃப்ளேவரும் கிடைக்கும். சோம்பு நல்லா பொரிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் சோம்பு மாதிரி எல்லா நல்லா பொரிஞ்சால் தான் அதோடய ஃப்ளேவரும் கிடைக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து 2 ஆனியன் நான் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணுவோம், அப்போ தான் அதோடய ஃப்ளேவரும் நமக்கு நல்லா கிடைக்கும். அது வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நமக்கு டேஸ்ட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போன உடனே தான் நமக்கு அதோடய டேஸ்ட்லாம் கிடைக்கும். அப்புறமா போன்லெஸ் சிக்கன் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1/2 கேஜி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்ட உடனே நம்ம சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் தூள் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமா சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா சிக்கனுக்காக கரம் மசாலா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சிக்கன் மசாலா கூட போட்டுக்கலாம். நான் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். கரம் மசாலாவும் போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி வைக்கணும். கரம் மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோடனே நான் வெறும் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். அது 2 டீஸ்பூன் நம்ம போட்டு அதையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இந்த சிக்கன் கிரேவி வந்து நம்ம மிளகா கிள்ளி போட்டு சாம்பாருக்கெலாம் கூட வச்சு சாப்பிட்லாம், ரசத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு 3 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு தட்டை போட்டு நம்ம மூடி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணலாம். அப்போ தான் வந்து நம்ம சிக்கன்லாம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச்சாக வந்து ஒரு பெப்பர் கொஞ்சோண்டு லைட்டாக போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி கருவேப்பிலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா அவள் தான் நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.